சிவா, திருச்சிற்றம்பலம். ஐயா, இந்த கோயில் வந்து பார்த்தீங்களா, தண்டலம். இறைவனோட பேர் வந்து தடுத்தால் ஈஸ்வரர். இங்கே சிவம்பு ஈஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா சித்திரோட ஜீவசமாதி, அதான் சிவம்பு ஈஸ்வரர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளோட பேர் காமாட்சி அம்மை. அம்பாளோட கருவறையில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, உள்ள ஒரு சங்கு சக்கரம் இருக்கும். அந்த சங்கு சக்கரத்தை அம்மாவை வந்துட்டு அம்மாவோட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இங்கே சிவம்பலிங்கத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சித்தரோட ஜீவசமாதி, ஐக்கியமானதாக சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தீண்டா திருமேனின்னு சொல்கிறாங்க சிவம்பு ரெண்டுமே. ஸோ அதனால் இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் வந்துட்டு அதிகப்படியான ஒரு பவர் கிடைக்கும். பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்ற இடங்களில் கிடைக்கிற பவரை விட இங்கே வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த தலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செவ்வாப்பேட்டையிலேருந்து கீழானூர் போகிற வழியில் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்டலம். தண்டலம் கீழானூருக்கு முன்னாடி ஒரு 4 கிலோமீட்டர், செவ்வாப்பேட்டையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர். ஸோ இந்த தலத்தோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மேல் கூரையில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு, பல்லி, ரெண்டு பாம்பு பிணைஞ்சிருக்கிற மாதிரியும், அப்புறம் உடும்பு, தவளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜன் காலத்துக்கு முற்பட்ட கோயில்கள் இதெல்லாம். ஏன் அப்படின்னா ராஜராஜன் காலத்துக்கு அப்புறம் தான் நவகிரகங்களே பிரதிஷ்டை பண்ணுற பழக்கம் வந்தது. இப்போ இந்த சீலிங்கில் வந்துட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பரிகார தலமாக வந்துட்டு இதை சொல்கிறாங்க. இங்கே வந்து சகல தோஷ நிவர்த்தி தலமாக, அதாவது ஒரு சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க, கால சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளோட தோஷம் இருக்கிறவங்க இங்கே வந்து அதை பார்த்தாலே அவங்களோட தோஷம் நிவர்த்தி சொல்கிறதா வந்துட்டு இந்த கோயிலோட ஐதீகம். ரெண்டாவது வந்து இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி திருத்தம் இருக்குது. இந்த அக்னி திருத்தத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு தேர் வந்து மூழ்கி போனதாக சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போது ட்ரஸ்டியாக 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் தான் இதை எடுத்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. சிவனடியார்களும் நிறையா வந்து போய்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது சித்தர்களோட நடமாட்டங்களும் இந்த கோயிலில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா அதோடய வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாது அந்தளவுக்கு வைப்ரேஷன். இந்த கோயிலில் வந்து வரும் சிவனடியார்களோட கூட்டம் அதிகமாக வரும்பொழுது தான் இந்த கோயிலோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா வெளிப்படும் மக்களுக்கு, இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு சிட்டி, அதாவது சென்னை ஒரு சுற்று புறநகர் பகுதியில் இப்படி ஒரு ஆலயம்ங்கிறது வந்துட்டு நினச்சி பார்க்க முடியாத ஒரு வைப்ரேஷன் உள்ள இடமா இருக்குது. எங்கேயோ போகிறோம், நம்ம அண்ணாமலை போகிறோம், பர்வதமலை போகிறோம், ஆனால் அது அந்த அளவு விட இங்கே வந்து இருக்கிற சிவம்பேஸ்வரருக்கு வந்துட்டு வைப்ரேஷன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே இரவில் வந்து சித்தர்களோட ஆதி நடமாட்டங்களும் நிறையா இருக்குது. அப்போ அடிக்கடி சிவம்பீஸ்வரர் மேலே சர்ப்பத்தோட சுற்றி இருக்கிற காட்சிகளும் இங்கே நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அது இல்லாத இந்த கோயிலெலாம் வந்து காமாட்சி அம்மனோட சிலையிலே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே தாலி அமைஞ்சிருக்கு, அதோட சிறப்பாக. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க வந்து இங்கே வந்து அம்மனை தரிசிட்டு போனால் நான் உடனடியாக கல்யாணம் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு கோயில் சொல்கிறாங்க. அது இப்போ தான் வந்துட்டு டெவலப் ஆகிக்கிட்டு வருது. ஒரு சில சிவனடியார்கள் வந்து இந்த தலத்துக்கு அடிக்கடி வந்து போகிறதுனால இதோட வைப்ரேஷனும் இதை பற்றி இப்போ தான் வெளியில் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மக்கள் அதிகமாக வந்து போகும் பொழுது தான் இதோட இந்த தலத்தோட அற்புதங்கள் வந்துட்டு நிறையா பேருக்கு தெரிய வரும். அதனால் எல்லாம் வரல ஈசனை வேண்டிக்கிட்டு தடுத்தாலீஸ்வரர் உங்களோட பாவங்கள், உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடுத்து உங்களை நாடு விடாமல் காத்துருவார். அதனால் நிறையா வாங்க. இதில் ஒரே ஒரு என்னென்னா, நீங்கள் தண்டலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா 100 ரூபா கேட்பாங்க. அது மூலமாக நீங்கள் இந்த தலத்துக்கு வந்து போகலாம். ரெண்டாவது, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து திருவள்ளூரில் ஒன்வே ஆக்க போகிறாங்க. அதனால திருவள்ளூர் போகிற வண்டியெல்லாம் இந்த பகுதி வழியாக போக போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அடியார்களோட, சிவனடியார்களோடும், சிவன பக்தர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, கிடைக்கும். அதனால் இந்த தலத்துக்கு வாங்க. திருச்சிற்றம்பலம் சிவாயன்.